மோகன்ராஜ் தற்போது மதுரையில் காலமான நடிகர் வடிவேலுவின் தாயார் சரோஜினி அவருடைய உடலுக்கு வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வடிவேலுவின் அருகே அமர்ந்து அவருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நடிகர் வடிவேலுவின் தாயார் வயது 87 சரோஜினி என்கிற பாப்பா மதுரை விலகனூரில் அவரது சொந்த வீட்டில் வசித்து வந்தார். உடல்நல குறைவு காரணமாக கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று இரவு அவர் காலமாகியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவருடைய உடல் வந்து அவர் சொந்த வீட்டில் விறகனூரில் வைத்து பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் உறவினர்கள் அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் தொலைபேசி வாயிலாக நடிகர் வடிவேலுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். தொடர்ந்து இன்று பிற்பகல் 3 மணி அளவில் நடிகர் வடிவேலின் தாயார் சரோஜினி அவருடைய உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்படுது இருக்கிறது. அதுக்கு முன்னதாக உறவினர்கள் மற்றும் திரை பிரபலங்கள் மற்றும் முக்கிய விஐபிக்கள் எல்லாம் வந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி நடிகர் வடிவேலுக்கு ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் அருகே இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தைச் சேர்ந்தவர் தான். அவருடைய பூர்வீக ஊர் என்பது அந்த அருகில் இருக்கக்கூடிய அந்த ஊர் தான். அங்கிருந்து அவருடைய தாத்தா காலத்திலேயே மதுரைக்கு புலம்பெயர்ந்து இங்கு விறகனூரில் இருக்கக்கூடிய இடத்தில் வந்து அவர்கள் வசித்து வந்து பல்வேறு மதுரை பல்வேறு பணிகளை நடிகர் வடிவேலு செய்து வந்திருந்தார். இந்த நிலையில கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னைக்கு இந்த சினிமா துறைக்கு சென்ற பின்பு பல்வேறு காலகட்டங்களில் இவர் தாயார் தான் அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். அந்த நினைவெல்லாம் அவர் பகிர்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஒரு முக்கிய கருத்தை பகிர்ந்திருக்கிறார். பொங்கல் பண்டிகை அனைவரும் நல்லபடியாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக எனது தாயார் பொங்கலுக்கு பின்பு காலமாயிருக்கிறார் என்று நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை, அவர் காலமாயிருக்கிறது வந்து ஒரு 87 வயது வரைக்கும் இருந்து எங்களை நன்றாக பார்த்து பின்பு அவர் காலமாயிருக்கிறார் என்ற ஒரு நிகழ்ச்சியான கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு உறவினர்கள் மற்றும் மதுரையினுடைய முக்கிய விஐபிகள், தமிழ் திரையுலக பிரபலங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி நேரில் வந்து அவருடைய ஆதரவாளர்களுடன் வந்து அவருக்கு இரங்கல் தெரிவித்து அங்கிருந்து சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று பல்வேறு முக்கிய விஐபிக்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாம். திரை பிரபலங்கள் பிற்பகலுக்குள் வந்து ஆறுதல் தெரிவித்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாம் தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய உறவினர்கள் வந்து அந்த இறுதிச் சடங்குக்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து வருகிறார்கள். மோகன்ராஜ், விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி. ஹரிகிருஷ்ணன் முதல்வர் சார் பேசினாங்களா? தாய் தான் உலகத்தில் இருக்கிற விஷயம். நீங்கள் ரொம்ப இதாக இருக்கீங்க. டைமிங் சொன்னாங்க, அந்த உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டலில் எது இருந்தாங்களா சார்? அம்மா நான் அப்போலாம் நல்ல துன்பம் இருந்தாங்க. ரொம்ப தப்பு. வீட்டுக்கு வந்து சௌரியம் ஆகிட்டு புறப்பலாம் போது டக்குன்னு அந்த இது சளி லென்ஸில் இருந்தேன், டக்குன்னு பல்ச்சி அடைஞ்சிச்சு. பொங்கலுக்கு இங்கே அது தான் வந்தேங்க. பொங்கல் முடிகிற வரைக்கும் யாரையும் தொந்தரவில்லை, சொந்தக்காரங்களையும் தொந்தரவில்லை. எல்லாம் சொந்தமாக மாடுகள்லாம் பிடிச்சிட்டு ஆடெல்லாம் பிடிச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் போவேன்னு எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு அந்த அம்மா யாருக்கும் சொந்தமானாலும் போட்டேன். முதல்வர் சார்